ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு. இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஆடி 18 வரப்போகுது. உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து விசேஷம் நீங்கள் கொண்டாட போகிறீங்க, இல்லை பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், இல்லை ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் காட்ட போகிற இந்த ஷாப் வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பாண்டி பஜாரில் வணிக வளாகம் பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஷாப் பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாமி ஜாமான்கள்னு சொல்லுவோம்ல, மஞ்சள் குங்குமம் A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் நிறைய பொருட்கள் வாங்குறப்ப கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கும். இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்கெயின் பண்ணி நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அதை வந்து கலெக்ட் பண்ணி நிறைய டிசைன் மாடல்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருந்தது. ஸோ இந்த ஷாப் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனதுமே வந்து ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஷாப். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறப்ப மஞ்சள் குங்குமம் வெத்தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பேக்குள்ளே போட்டு கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் பிளேட்ஸில் வச்சு கொடுப்போம். ஸோ பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் சில்வர் கலர் பெயிண்ட்டு, கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ண மாதிரியான பிளேட்ஸு நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. எல்லா ஷேப்லேயும் நம்மளுக்கு கோவிலுக்கு போகிறப்ப பூஜை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட அதெல்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இது எதுக்குமே வந்து நான் ரேட் சொல்ல போகிறதுல எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். பல்க் பல்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கெட்ஸ் போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தனித்தனியாக வேணும் பீசஸ் அந்த மாதிரினா கூட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இந்த ஷாப்போட அட்ரஸ் கார்டு. ஸோ இதோட கரெக்டான அட்ரஸ் அண்ட் தென் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் நீங்கள் இப்போ பிக்சர்ஸில் வீடியோவில் பார்க்குறது வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும், நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ரேட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத அப்படியே என் கூடவே சேர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஓவர்வியூ மாதிரி அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாமே பிளாஸ்டிக்ஸில் சில்வர் அண்ட் கோல்ட் பெயிண்ட் பண்ண மாதிரி. ஸோ இந்த பிளேட் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி அட்டாச்சாக அது மேலேயே வந்து நம்மளுக்கு செட்டாக வர மாதிரி கூட நம்மளுக்கு பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் பீஸாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிறப்ப வந்து நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வீடியோ எடுக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதோட ரேட்லாம் வந்து கேட்டு இதில் சில பொருட்கள்லாம் வாங்கி என்னோட ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நான் போகணும். ஏன்னா இப்போ வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப தான் வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு. அன்றைக்கு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு அதுக்கு உடனே நான் வந்து வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படியே. ஸோ மைண்டில் இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்கள், கிஃப்ட் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ சிங்கிள் பீஸாக கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா இப்போக்கி ஆடி மாதம்லாம் எங்கள் வீட்டில் எதுவுமே ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மந்த் வந்து என்னோடய நாத்தனியாருக்கு கல்யாணம் இருந்தப்போ லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு ஆடி மாதம் வந்து தாலி பிரித்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ நிறைய திங்ஸ் வாங்கினோம். ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டு அவங்க ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினோம். பாரிஸில் வாங்கினான்னு ரொம்ப நாள் ஐடியா இருந்தது. அங்கேயுமே போகலான்னு நினச்சிட்டு இருந்துட்டு போக முடியாமலாம் போயிட்டு, பட் ஆனால் இப்போ இதை பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஆசையாக இருந்துச்சுச்சா. இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கில் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அழகழகாக க்யூட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு செட்டாக அந்த மாதிரி இருக்கப்போ அப்படியே வாங்கி நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்களா, சார் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து வளகப்பு ஃபங்க்ஷன் இல்லை வந்து இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஆடி மாதம் நீங்கள் இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடலில் சூப்பர் சூப்பராக நம்மளுக்கு அந்த பிளேட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன் அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்டர் அது ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக பை மாதிரி இருக்குது பாருங்கள், சுருக்கு பை மாதிரி. ஸோ இதுக்குள்ளே போட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் செட்டாக வெளியில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க, எத்தனை பீஸ் வேணுமோ நம்மளுக்கு கேட்குறது தருவாங்க. இதெல்லாம் பாருங்கள், மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா வந்து ஒரு தாலி கயிறு வளையல் கண்ணாடி இதெல்லாம் போட்டு நம்ம வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நம்ம தனியாக வந்து கவர் போட்டு பேக் பண்ணி நம்ம வந்து வீட்டில் உட்காந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே செட்டாக பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி வாங்கி ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து
நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்த ஒரு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறப்ப ரொம்ப நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். எல்லா கலர்ஸ்லேயுமே கூட அவைலபிளாக இருக்குது நிறைய. இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தாங்க. ஸோ சிங்கிள் பீஸ் தான் நான் வந்து கேட்கல, செட்டாக இருக்க மாதிரி கேட்டப்போ 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. சிங்கிள் பீஸாக வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போ வந்து செட்டாக வாங்குவோம், ஸோ ரேட்டு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த ஐடியா மட்டும்தான் அப்போ இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து இந்த மாதிரி தனியாக நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி நம்மளோட பூஜை ஷெல்ஃபில் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நானும் போகணும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, நீங்கள் ஆல்ரெடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து 1 or 2 times வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும், வர டைமில் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் டி நகரில் இருக்கீங்க நியர்பை அப்படின்னா டி நகர் பாண்டி பஜாரில் வணிக வளாகத்தில் போய் வாங்கிக்கலாம். எல்லா விதமான சாமி ஃபோட்டோஸ்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருந்தது. மாலை, வீட்டில் நம்ம பூஜா ஷெல்ஃபில் போகிற பூ மாலை மாதிரி, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி வாசல் என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வெல்கம் பேனர் மாதிரிலாம் கூட இதுலேயே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ நிறைய அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம்ல என்ட்ரன்ஸில் இல்லை டோரில் பூஜா ஷெல்ஃபில் அந்த மாதிரிலாம், ஸோ அதெல்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஓவர்வியூ. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது கண்டிப்பாக அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து பார்த்துங்க இந்த மாதிரி கோலம் மாதிரி நம்ம பூஜா ஷெல்ஃப் கிட்டே கீழே போடுவோம் இல்லை பூஜா ரூமில் வந்து நம்ம ஒட்டுவோம்ல, ஸோ அது மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேட்டு தாங்க. கண்டிப்பாக வந்து இது ஹோல்சேல் ரேட்டு அப்படின்றதுனால அவங்க ஒரு ஃபிக்ஸ் ரேட் சொல்லுவாங்க, ஃபிக்ஸ் ரேட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் பார்கன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் இருக்கக்கூடிய ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம சேனல் நேம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் பார்த்தோம் எங்களுக்கு இதோட ரேட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல அஃபோர்டபுள் ரேட்டுக்கு அவங்களுக்கு ரேட்டு சொல்லுவாங்க, நீங்கள் பார்கன் பண்ணி கேட்டு அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாலை அதெல்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஆனால் வந்து ஹிந்துஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். இது மாதிரி வந்து வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உள்ள மாதிரி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்லாம் எங்கே நம்மளுக்கு அஃபோர்டபிள் ரேட்டில் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, ஷாப்பிங் ஹால் வீடியோ எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சு பிளேஸில் வந்து இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் தனித்தனியாக வந்து நம்மளுக்கு செட்டு செட்டாக வருது. ஸோ இது கூட எத்தனை தேங்காய் வேணாலும் நம்ம பல்காக வாங்கிக்கலாம் ஒரே இடத்துலையே. இதெல்லாம் தான் இந்த கடையில் இருந்தக்கூடிய சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது. இந்த ஷாப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கீ செயின் டக்குன்னு வந்தோடனே மாட்டி வைக்கிறது மாதிரி நம்ம ஹோல்டர் மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. கூடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் பின்ன மாதிரி, பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி, ஓலியில் பின்ன மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் டிசைன்லலாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தோட கலெக்ஷன்ஸ் அந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸும் நான் இப்போ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. Thank you.
ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.